நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் சரியானவையே என்றும் வடகிழக்கு மாநிலங்களில் மக்கள் வன்முறையை நிராகரிப்பார்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 கட்டங்களாக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே 3 கட்ட தேர்தல் நடைபெற்று முடிவடைந்த நிலையில் நாளை 4வது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது. இதற்கான பிரச்சாரம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் 20ஆம் தேதி 5வது கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ஜார்க்கண்டின் தும்கா பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்று உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சிகளும் குடியுரிமை சட்டத்திருத்தத்திற்கு எதிராக செயல்படுவதாக தெரிவித்தார். காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வன்முறையை தூண்டுவதாக அவர் குற்றம் சாட்டினார். வன்முறைகளை வடகிழக்கு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் நிராகரிப்பார்கள் என்றும் அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும் சரியானவையே என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் காங்கிரஸ் கட்சியிடம் இல்லை என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார். எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். பாகிஸ்தான், பங்களாதேஷ் ஓர் ஆப்கானிஸ்தான் சே जो वहां लघुमति में थे वो अलग धर्म का पालन करते थे, अलग पंथ के अनुयायी थे, इसलिए वहां उन पर जुल्म हुए, उनका जीना मुश्किल हो गया। ये 3 देशों से हिंदू, ईसाई, सिख, पारसी, जैन, बौद्ध, उनको वहां से अपना गांव, घर, परिवार, दोस्त यार सब कुछ छोड़ करके भारत में भाग करके यहां शरणार्थी की जिंदगी जीने के लिए मजबूर होना पड़ा। उनके जीवन को सुधारने के लिए, इन गरीबों को प्रति सेवा भाव से उनको सम्मान मिले, इसलिए भारत की दोनों सदनों ने भारी बहुमत से इन गरीबों के लिए निर्णय किया, नागरिकता का निर्णय किया।